ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இட்ஸ் மீ பாலாஜி. நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பாட் லைட். இந்த ஷோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் வந்து நம்ம நிறைய அட்ராசிட்டி பண்ணியிருப்போம், நிறைய ஸ்வீட்டான மெமரிஸ்லாம் இருந்திருக்கும். இந்த செகண்டில் நம்ம லைஃப் வந்து இப்படி மாறப்போகுது அப்படின்னு யாருனாலுமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்டான மெமரிஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்க போகிற ஷோ தான் ஸ்பாட் லைட். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவ சிவராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய காமெடி ஆர்டிஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு 300 படங்கள் பண்ணியிருக்காரு. பிறந்தநாள் பரிசு, செந்தூரப்பூவே, தூரல் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 படங்கள் மேலே காமெடி ஆர்டிஸ்டாக பண்ண சிவசிவராமன் அவரோட பையன் வந்து ஆதேஷ் பாலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ இப்படி ஒரு பேக்ரவுண்டில் வந்த ஆதேஷ் பாலா, அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தாசு பட்டி, அப்புறம் மம்பட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படங்கள் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. சவரக்கத்தி அப்படின்ற ஒரு படத்தில் கூட சூப்பரான லீட் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரை பற்றி தான் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம், பார்க்கலாம். ஹலோ பிரதர், வெல்கம் டு த ஸ்பாட் லைட். ஓகே, சூப்பர். நீங்கள் ரீசெண்ட் டேஸில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண படம் அப்படின்னா எந்த படத்தை சொல்லுவீங்க? நீங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஹீரோயின் கூட நடிக்கணும் உங்களோட ட்ரீம் அப்படின்னு சொன்னால் எந்த ஹீரோயின் கூட சொல்லுவீங்க? ஒரு லிஸ்ட் கூட நீங்க போடலாம், ஆனா அந்த லிஸ்ட் பெருசா போகும் எங்களுக்கு தெரியும். ஒரு 3 பேர் சொல்லுங்க. 3 பேர் கூட நடிக்கணும் அப்படின்னா யாரு கூட, எதனால? நிவேதா பிருத்விராஜ். அடியே அழகி. என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க? என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க? பொன்னியின் செல்வன் அப்படின்னு அதுல வந்து நான் பெரிய பழுவேட்டர் கேரக்டர் பண்ணேன். ஓகே, பயங்கர கம்பீரமான ஒரு கேரக்டர். ஓகே, மாதிரி வயசான கிட்டத்தட்ட ஒரு 50-55 வயசு. அதுல வந்து அவங்க வந்து நந்தினி கேரக்டர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சீன் அவங்க கூட ரொமான்டிக்கான சீன், கார்ல இன்னும் ஒரு அழகான சீன். நீங்க பொறாமல் சொல்றீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் ரசிச்சு சொல்றேன். ஒரு இன்ட்ரஸ்டிங் சீன் அது. அதனால அவங்க கூடவே பண்ணணும்னு ஆசை. ஓகே, அவங்க இல்லாம வேற யாராச்சும்னா யார சொல்லுவீங்க? ஸ்னேகா. பாத்திருப்பீங்க, ஏண்டா இந்த படம்லாம் எடுக்கிறான், காசுக்கு பிடிச்ச கேடா அப்படின்னு சொன்னா எந்த படத்தை சொல்லுவீங்க, எதுனால? எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, ப்ரொடியூசரும் சரி, படம் வந்து ஜெயிக்கணும் தான் படம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக யாரும் வந்து மொக்கப்பட பண்ணணும், மக்களை வந்து அவசரப்படுத்தணும் யாரும் படம் பண்ணுறாங்க. எல்லாருமே எனக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லா யார் உதவிக்கணும்னு சரி, அப்கமிங் டேரக்டர் சரி, எல்லாருமே அவங்க லைஃப் கண்டிப்பாக அந்த லைஃப் வந்து கண்டிப்பாக அவங்க ஸ்பாயில் பண்ண நினைக்க மாட்டாங்க. ஓகே, அது எந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்றது அவங்களுக்கு. ஏன்னா சினிமான்றது ஒரு மேஜிக், எப்போ வேணா எந்த படம் வேணால் கிளிக்காகவும் எப்படி வேணாலும் போகும். ஓகே, சொல்ல முடியாது. நல்ல படங்களும் சில இடத்துல ஓடாமல் போயிடும். ஸோ மொக்க படம்ன்றது நம்ம, அது அவங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாங்க, என்ன பிரச்சனைகள். இப்போ ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் இந்த பட்ஜெட்டை போட்டுருப்பாங்க, அந்த பட்ஜெட்டில் வந்து படம் பண்ண முடியாமல் போயிடும். ஓகே, நீங்கள் ஒரு பெரிய 5-star ஹோட்டலில் எடுக்கணும்னு படத்தை வந்து சீனை வந்து நீங்கள் சாதாரண ஒரு மெட்ராஸ் படத்துல அன்பு கேரக்டர், அப்புறம் பாபி சிம்ஹா வந்து அசால்ட் செய்து பண்ணிருப்பாரு. சோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பாக்குறப்போ உங்களுக்கு எந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க? பொன்னியின்
ஒரு திறமையான ஒரு ஆள் அண்ணன் இருக்காரு நம்ம கிட்ட. சூப்பர். ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியாம சில போட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அந்த போட்டோஸ் மட்டும் நாங்கள் காமிப்போம். ஸோ அந்த போட்டோஸ் பின்னாடி இருக்க அது கிடைக்கலையே எங்களுக்கு கிடைக்கலையே நான் ரொம்ப தெரியல அது கிடைக்கல. ஏன்னா நீங்கள் அவ்வளோ நல்லவராக வாழ்ந்துருக்கீங்க. தூரல் நின்று போச்சு அப்படின்ற ஒரு பிக் ஒன்று கிடைச்சி இந்த பிக் பற்றி சொல்லுங்கள். வந்து என் அப்பா ஃபஸ்ட்டு போனார் ஓகே போகிறோம் ஓகே. அது என் அப்பாவுக்கு பெரிய அடையாளம். இப்போ வரைக்குமே என்னுடைய அப்பான்னு சொல்லும்போது என்ன எந்த நட்பர் நடிச்சாருன்னு கேட்டாங்கன்னா நான் குரல் பிடிச்ச படம்லாம் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான படம். பாகிராசரோட மூஞ்சில் ஆயிலாம் பிரிச்சுட்டு வருவாரு. நீங்கள் சொன்ன காட்டுற பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போகிறச்சு. ஓகே ஓகே. அவங்க பொண்ணு பார்க்க போச்சு. பாகிராசர் தான் எங்கள் அப்பா இருக்காங்க. ஒரு பாட்டி வயசான பாட்டி வருவாங்க. அப்பா வந்துட்டு எங்கள் அப்பா பார்த்துட்டு அழகாக சோப்பா கர்லிங்கரெல்லாம் இருக்கிறேன் அழகாக இருக்கு அப்படின்னாங்க. ஓகே. பக்கத்தில் நீங்கள் திட்டு முடிச்சு பாகிராசரை கேட்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அப்பா ஒன்றும் பண்ண முடியாது. அதில் இப்போ சாமி அவர் ஒரு மாதிரியாக சொல்லிட்டு இருக்கு. ஆனால் பாகிராசர் பார்த்துட்டு நீங்கள் கிளம்பு அப்படின்னு. ஓகே. மாமா ஒரு ஒரு நிமிஷம் மாமா நடந்தே போடா ஒண்ணு போடா அப்படின்னு அச்சின்னு பாத்தீங்கன்னா அந்த சேர் எடுத்துட்டு பாகிராசர் மட்டும் உட்காந்துருந்தாரு. இவரை அனுப்பிச்சு விட்டுருவாரு. அம்மாவோட போட்டோ இது எப்போ எடுத்தது அம்மாவை பத்தி கொஞ்சம் எனக்கு ரொம்ப சீரியஸான பட்டு. ஓகே. ஆனா அம்மா வந்து எனக்கு எப்பயுமே பிடிக்கும். எல்லாருமே பிடிக்கிறம்மா ஊரு அம்மா பிடிக்காது. ஏன்னா ஏதோ தன்னுடைய சுயநலத்தை பத்தி நினைக்காம தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை மட்டும் நினைக்கிறேன். அம்மா மட்டும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாம் நடத்துது. அது கடவுள்ன்றது நம்ம நம்ம பார்க்குறோம் கண்மட்டி பார்க்குற கடவுளே இருக்குன்னா. ஸோ அதனால் அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வளர்ச்சி மேலே அவ்வளோ அவ்வளோ இது எனக்கு. நான் இப்போலாம் தொடர்ந்து போகிறோமோ அப்போலாம் வந்து எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க நீ கண்டிப்பாக பெரிய நடிகனாக வர நீ முயற்சி மட்டும் விடாதான். நான் முதல்ல நான் எனக்காக சினிமா இருப்பாங்க. இப்போ நான் எங்கள் அம்மாக்கான நிறைவேற்றுறதுக்கான சினிமா இருப்பேன். ஏன்னா அவங்களுடைய கனவு நான் பிரிய நடிக்கணும். எனக்கு அப்பாவும் பார்த்துருக்கேன் அம்மா. அதனால் வந்து கோயில் கோயிலாக போய் இங்கே நான் எனக்காக வேண்டிக்கிற ஒரே கடவுள் நான் கண்மூடி பார்க்குற கடவுள் என் அம்மா. அந்த இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா விதைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நண்பர்கள் விஜய் ஏற்பினார். ஓகே. அதில் மேடையில் வந்து நான் கூட்டும்போது எங்கள் அம்மா கூப்பிட்டுருந்தோம். ஓகே. கூப்பிட்டு அந்த எங்கள் அம்மா வந்து எனக்காக எங்கள் அம்மா எனக்கு பொண்ணாடி கூப்பிட்டு. ஸோ அது எந்த நடி அது அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய ஆனந்த கண்ணி அந்த ஃபோட்டோஸில் இருக்கும். ஓகே. அது பெரிய கிரேட். அதாவது ஒரு தாய் வந்து மேடையில் பையனுக்கு பொண்ணாடி போட்டுருந்தது அது பையனுக்கு ஒரு ரொம்ப ப்ரௌடான விஷயம். அம்மாவுக்கு ரொம்ப ப்ரௌட். பெரிய அவார்டு என்ன இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரகத நாணயம் ஃபோட்டோ சொன்னீங்க. அப்படி கீழே விழுந்து அப்படி அப்படி பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கு. தமிழை சொல்ற மாதிரியும் இருக்கு. ஓகே. இல்லை நீ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு சொல்ல வந்தேன். ஆனால் அது வெரி இன்ட்ரெஸ்ட். அந்த எனக்கு அந்த ஏரியா கொடுத்தாரு. ஓகே. நல்ல போர்ஷன். நல்ல போர்ஷன் இல்லை ஜாலியான போர்ஷன். ஒரு எனக்கு அது அந்த ரைட்டர் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஓகே. அந்த ஒரு ஏரியா கிடைச்சா நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு அன்னியன் கிளம்பி வந்தேன். எப்படின்னா இது வரைக்கும் முறைச்சிட்டு டெரராக முடிச்சுட்டு தான் இருப்பேன். ஓகே. அதனால் யார் பார்த்தா முறைச்சிட்டே இருப்பேன் அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் இருந்தாலும் லைட்டாக ஒரு காமெடி டார்க் காமெடி மாதிரி ஒரு காமெடி நான் சீரியஸாக பண்ணேன். ஆடியன்ஸ் காமெடி இருந்த மாதிரி ஒரு ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு. அதனால் அதான் கீழே விழுந்து ஓடுவாங்க. ஓடி போய் கீழே விழுந்துட்டு அப்போ கூட வாயில் மண்ணெலாம் தட்டிட்டு தட்டி கிருமஸ் உங்களை பிடிக்க மாட்டேன்னு. சூப்பர். நெக்ஸ்ட் அந்த போட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவரகத்தி. சவரகத்தி முஸ்கின் சார் உண்மையான ரொம்ப பிடிச்ச இயக்குனர். முஸ்கின் சார் படத்தில் சூப்பர் டிஃப்ரெண்டான கேரக்டர் கொடுத்துருக்காரு. சூப்பர். ஸோ என்னைக்குமே நான் மறக்க முடியாது. சவரகத்தியில் வந்து அவளை பார்க்க வந்து அப்படி சூப்பர். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஃபோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான போட்டோ இருக்கு. அது என்ன மேட்டர் பொண்டாட்டி அதுவும் ஒரு விஷயம். அதனால
இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்ப எல்லாருமே நான் டெரரா பாத்துட்டு இருக்கேன். ஓகே கண்டிப்பா இந்த இன்டர்வியூ முன்னாடி வரைக்கும் நான் அப்படி தான் பாத்துட்டு இருந்தேன். பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அண்ணா ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ. சோ அந்த மாதிரி நிறைய பேர் தெரியும் பண்ணும் போது நான் என்னால வெறும் டெரர் தான் பண்ண முடியும் அப்படின்னு இல்லாம என்னால பண்ணி ஓகே அதுக்காக தான் அந்த கொண்டாட்டி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே 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 சோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அவங்க எங்க அப்பாவை நடிக்க வச்சிருக்கோம். எங்க அப்பாவோட கேரக்டர் அவர் சின்னதாக அப்படியா? ஓகே அது இப்போ மார்ச் ஏப்ரலில் ஸ்கிரீன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வரப்போ ரீசெண்டாக உங்களோட வந்து சிங்கிள் டேக்கில் ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டேக் ஒன் டேக் ஒன் ஷார்ட் ஒன் ஓகே ஓகே வந்து சிங்கிள் ஷார்ட்டில் பிளான் பண்ணுவோம். ஓகே சிங்கிள் ஷார்ட்டில் போனோம். ஏன்னா நிறைய பேர் எவ்வளோ எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதில் நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், நீங்கள் எல்லாம் தனித்தன்மை தெரியாது. ஏன்னா வந்து இத்தனை வருஷம் சிம்மில் இருந்துட்டு நம்ம எதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். கண்டிப்பாக அதுக்காக வந்து சிங்கிள் ஷார்ட்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும். ஓகே அவர் 7 நிமிஷம். ஓகே நல்லாவே நல்ல எம்எஸ் பாஸ்கர் சார் பாராட்டினாங்க. சூப்பர். கல்விராமையா சார் பாராட்டினாங்க. எல்லா லெஜெண்ட்ஸ் எல்லாருமே பாராட்டினாங்க. சூப்பர். ஸோ நல்ல விஷயமா அமைஞ்சது, நல்ல லேபிள் அமைஞ்சது. ஓகே அதுக்கு நான் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினேன். பெஸ்ட் ட்ரை ஆஃப் இயர் அவார்டும் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு வெற்றிக்கும் சூப்பர். கண்டிப்பா உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகள்லாம் வந்துவே அப்படியே வந்துட்டே இருக்கு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், யார் பைப்புன்னு வச்சுங்களேன், முயற்சி பண்ணாதனும் திறமை இல்லாதான் பைப்பண்ண சினிமாவில் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா எனக்கு அந்த பயமே கிடையாது. என்னைக்குனாலும் என்னோடய வெற்றி ரெடியாக தான் இருக்கும். நான் அதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். வெற்றியா என்னடா லேட் ஆகுது அப்படி வரும், எவ்வளோக்கு எவ்வளோ லேட் ஆகுமோ அவ்வளோக்கெல்லாம் கற்றுட்டே நான் வரேன். ஓகே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு பெருசாக பாடகனால கூட ஒரு பாடிட்டு இருக்கேன். ஏதாவது பெருசாக ஃபைட் பண்ண கூட ஃபைட் பண்ண கற்றுக்கிறோம். டான்ஸ் டான்ஸ் தெரியும். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக கற்றுட்டு வரும். உங்களுக்காக ஒரு பாட்டு எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கப்பு சின்ன காஃபி வியூவர்ஸ்க்காக ஒரு பாட்டு பாடுங்க. கேமரா பார்த்து பாடுறீங்க நீங்க, நானும் பார்க்குறேன். அப்படியே அம்மா என்ற அம்மாவை வணங்காது சூப்பர்ண்ணா சூப்பர்ணா. உங்கள் வாய்ஸ் வந்து பயங்கர பேஸ் வாய்ஸாக இருந்தாலும் அப்படியே அந்த அம்மா சாங் வந்து நான் அப்படியே செம்மையாக சூப்பராக பாடுனீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டான்ஸ்லாம் அப்படி கற்றுட்டு இருக்கீங்களா? டான்ஸ் கிளி 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 தான் இல்லை கலாமாஸ்தான் சொல்லிதான் இருந்து என்ன கிழிச்சிருவாங்க நாளை பின்ன பார்க்க போகலாம். ஜெயந்தி மாஸ்டர். ஓகே 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 போனாலுமே ரொம்ப சூப்பரா கிறிஸ்பா அழகான விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசா இருக்கு.